வணக்கம் இருக்கிலே. பத்திரிகைகள் ஓர் பார்வை நூடாக 23ஆம் தேதி சித்திரை மாதம் 2021 ஆண்டு வெள்ளிக்கிழமை இன்று பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்தித்திருப்பதில் மகிழ்ச்சி. இன்று தினமும் அம்பசம் கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய பத்திரிகைகளுடைய செய்திகளை பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் முதலில் நாங்கள் பத்திரிகைகளுடைய பிரதான தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். ஈழநாடு பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தி, மீண்டும் முடக்கமா, இறுதி முடிவு என்று. கொரோனா தொற்று நிலை மிக தீவிரம் என்கிறவாறாக அமையப் பெற்றிருப்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உதயன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தி, கொரோனா தொற்று தீவிரம், கொழும்பில் அவசர கூட்டம். நாட்டில் புதிதாக உருவாக்கி இருக்கும் கொரோனா தொற்று நிலைமையால் அடுத்து வரும் நாட்களில் சில முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட உள்ளனது என்று அரசு உயர் மட்டங்களில் இருந்து அறிய முடிகின்றது என்கிறவாறாக அந்த செய்தியும் அமையப் பெற்றிருக்கிறது. வலம்பு பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தியும், இலங்கையில் பரவும் திரிபடைந்த பிரிட்டன் வைரஸ், நாடு மீண்டும் முடக்கப்படுமா, ஜனாதிபதி தலைமையில் இன்று இறுதி முடிவு என்கிறவாறாக விளம்பரப் பத்திரிகையும் தன்னுடைய பிரதான தலைப்புச் செய்தியை இவ்வாறு வெளியிட்டிருக்கிறது. தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி, எட்டு பேரின் தலைகளை வெட்டி புதைத்தவருக்கு விடுதலையா, சபையில் சரத் பொன்சேகா தெரிவிப்பு. 11 மாணவர்களை கடத்தி பெற்றோரிடம் கப்பம், கொலை செய்து கடலில் போட்டனர். மரண தண்டனை கைதி துமிந்தவுக்கு விடுதலை பரிந்துரை. குற்றவாளிகளை விடுதலை செய்வது ராணுவ வீரர்களை பாதுகாப்பதா என்கிறவாறாக தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி அமையப் பெற்றிருப்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இவை இன்றைய தினம் எம்எஸ்எம் கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய பத்திரிகைகளுடைய பிரதான தலைப்புச் செய்திகளாக காணப்படுகின்றன. நாங்கள் பார்க்கலாம் தொடர்ச்சியாக அந்த செய்திகளை விரிவாக. பொதுவாக இன்று அதிகமான பத்திரிகைகள், அதாவது இளநாடு, உதயன், வலம்புரி ஆகிய பத்திரிகைகளுடைய பிரதான தலைப்புச் செய்திகள் ஒரே மாதிரியான தலைப்புச் செய்திகளாக அமையப் பெற்றிருக்கின்றன. அதாவது கொரோனா தொற்று தொடர்பான ஒரு செய்தியாக அமையப் பெற்றிருக்கின்றன. நாடு மீண்டும் முடக்கப்படுமா என்கிறவாறாக கேள்விக்கு எழுப்பியவாறாகவும், அதே நேரத்தில் இன்றைய தினம் ஜனாதிபதி தலைமையிலே அவசர கூட்டம் இடம்பெற இருப்பதாகவும் இந்த செய்திகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில் நாங்கள் பார்க்கலாம் செய்திகளை விரிவாக. மீண்டும் முடக்கமா, இறுதி முடிவு என்று. கொரோனா தொற்று நிலை மிக தீவிரம் என்கிறவாறாக ஈழநாடு பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி அமையப் பெற்றிருக்கிறது. விரிவாக பார்க்கலாம். இலங்கையில் புதிதாக உருவாகியிருக்கும் கொரோனா அபாய நிலைமையை அடுத்து நாடளாவிய ரீதியிலோ அல்லது சில பகுதிகளையோ மூடுவது குறித்து இறுதி முடிவு எடுக்கப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தலைமையில் இன்று விசேட கலந்துரையாடல் நடைபெறவிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கலந்துரையாடலில் வைத்திய நிபுணர்கள், பாதுகாப்பு அதிகாரிகள், அமைச்சர்கள் உள்ளிட்டவர்கள் கலந்து கொள்வார்கள். தற்போதைய சூழ்நிலையில் நாடு மூடப்படாவிட்டால் நிலைமை மோசமடையக்கூடும் என்று நிபுணர்கள் ஏற்கனவே எச்சரித்துள்ளனர். அதன்படி எழுப்பப்பட்ட பிரச்சனைகள் குறித்து விவாதித்து ஜனாதிபதி இன்று இறுதி முடிவு எடுக்க உள்ளார் என்கிறவாறாக அந்த செய்தி அமையப் பெற்றிருக்கிறது. இந்த செய்தியை நாங்கள் உதயன் பத்திரிகை எவ்வாறு வெளியிட்டிருக்கின்றது என்று பார்த்தால், நாட்டின் சில பகுதிகளை முடக்குவதாகவோ அல்லது நாடளாவிய ரீதியில் முடக்க நிலைமையை மேற்கொள்வது தொடர்பாகவோ இந்த முடிவுகள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த விடயங்கள் தொடர்பில் இறுதி முடிவை எடுப்பதற்கு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தலைமையில் இன்று சிறப்பு கூட்டம் ஒன்று இடம்பெற உள்ளது என்றும் அறிய முடிகின்றது என்கிறவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்வதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதே நேரத்தில் வலம்பு பத்திரிகையினுடைய செய்தியை பார்த்தால், இலங்கையில் பரவும் திரிபடைந்த பிரிட்டன் வைரஸ், நாடு மீண்டும் முடக்கப்படுமா, ஜனாதிபதி தலைமையில் இன்று உறுதி முடிவு என்கிறவாறாக அமையப் பெற்றிருக்கிறது. பிரிட்டனில் பரவி வரும் உருமாறிய புதிய கொரோனா வைரஸ் இலங்கையிலும் பரவி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த வைரஸ் நாடு முழுவதும் பரவுவதை தடுக்க இலங்கையை மீண்டும் முடக்குவதா இல்லையா என்ற தீர்மானம் எடுப்பதற்கு ஜனாதிபதி தலைமையில் இன்றைய தினம் விசேட கலந்துரையாடல் இடம்பெற உள்ளது என்கிறவாறாகவும் வலம்பரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி அமையப் பெற்றிருக்கிறது. தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்கலாம் இனிய செய்திகளை. அந்த வகையில் 657 பேருக்கு தொற்று என்கிறவாறாக ஒரு செய்தி அமையப் பெற்றிருக்கிறது. இலங்கையிலே 657 பேர் தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டிருக்கின்றனர். நேற்று 657 பேர் கொரோனா தொற்றுக்கு உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாக ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்திருக்கிறார். இதற்கமைய இலங்கையில் 98,722 பேருக்கு இதுவரையில் கொரோனா தொற்று இருப்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில் நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்கலாம். யாழ்ப்பாணத்திலே மேலும் 16 பேருக்கு கொரோனா ஏற்பட்டிருக்கின்றது. யாழ்ப்பாணத்தில் மேலும் 16 பேருக்கு கொரோனா தொற்றுமை நேற்று வியாழக்கிழமை கண்டறியப்பட்டுள்ளது என்று வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் ஆவன கேதீஸ்வரன் தெரிவித்திருக்கிறார். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை ஆய்வுக்கூடம் மற்றும் யாழ் பல்கலைக்கழக மருத்துவப்பட ஆய்வுக்கூடங்களில் 396 பேரின் மாதிரிகள் நேற்று பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டன. யாழ்ப்பாணம் மாநகர சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவில் 4 பேருக்கும், யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் 5 பேருக்கும், யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை தனிமைப்படுத்தல் விடுதியில் சேர்க்கப்பட்ட மூவருக்கும், சாவகச்சேரி சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவில் 3, கோப்பாய் சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவில் 1 என
பதினாறு பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது என வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஆவண கேதீஸ்வரன் தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தி அமையப்பெற்றிருக்கிறது. அதே நேரத்தில் 28 நாட்களாக முடக்கப்பட்டிருந்த திருநெல்வேலி பாரதிபுரம் இன்றுடன் விடுவிக்கப்படுகிறது என்ற ஒரு செய்தி. கடந்த 28 நாட்களாக கண்காணிப்பு வலயமாக உள்ள திருநெல்வேலி பாரதிபுரம் பகுதி இன்று வெள்ளிக்கிழமை முதல் விடுவிக்கப்படும் என யாழ் மாவட்ட அரசு அதிபருக்கான மகேசன் தெரிவித்திருக்கிறார். யாழ் மாவட்டத்தின் தற்போதைய கொரோனா நிலைமைகள் தொடர்பிலே நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருந்தார். அப்போதுதான் அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார். அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த வாரமளவில் திருநெல்வேலியில் முடக்கப்பட்ட இந்த கிராமத்தில் ஒரு பகுதியினை தவிர்ந்து ஏனைய பகுதிகளை விடுவித்திருந்தோம். மேலும் பாரதிபுரம் என கிராமம் இன்று காலையில் இருந்து விடுவிப்பதற்குரிய நடவடிக்கைகளை சுகாதார பிரிவினர்கள் எடுத்திருப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். அங்கு நேற்று முன்தினம் 97 பேரிடம் மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனைகளில் 3 நபர்களுக்கு மாத்திரமே கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இனியோருக்கு தொற்றில்லை. அந்த நிலைமை திருப்தியாக உள்ளது. இதன் காரணமாக திருநெல்வேலி பாரதிபுரம் கிராமம் இன்றைய தினம் கண்காணிப்பு வலயத்திலிருந்து விடுவிக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார் என்கிறவாறாகவும் அந்த செய்தி அமையப்பட்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதே நேரத்தில் 5 பேர் கொரோனாவால் பலி என்கிறவாறாக மற்றும் ஒரு செய்தியும் அமையப்பெற்றிருக்கிறது. இலங்கையில் கொரோனா தொற்றுக்குள்ளாகி மேலும் 5 பேர் உயிரிழந்துள்ளதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் நேற்றைய தினம் உறுதிப்படுத்தியிருக்கிறார். அதன்படி நாட்டில் கொரோனா தொற்றினால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கையும் உயர்வடைந்திருக்கிறது. 634 அதிகரித்திருப்பதாகவும் இங்கே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சுகாதார நடைமுறைகளுடன் பாடசாலைகள் நடைபெறும் யாழ் மாவட்ட அரசு அதிபருக்கான மகேசன் என்கிறவாறாக மற்றும் ஒரு செய்தியும் அமையப்பெற்றிருக்கிறது. சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி யாழ் மாவட்டத்தில் பாடசாலைகள் தொடர்ந்து நடைபெறும் என யாழ் மாவட்ட அரசாங்க அதிபருக்கான மகேசன் தெரிவித்திருக்கிறார். யாழ் மாவட்டத்தின் தற்போதைய கொரோனா நிலைமைகள் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதுதான் அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். யாழ் மாவட்டத்தில் தனியார் மற்றும் பாடசாலை கல்வி நடவடிக்கைகள் திட்டமிட்டபடி ஆரம்பித்து இடம்பெற்று வருகின்றன. அதற்குரிய சுகாதார வழிமுறைகளையும் சுகாதார வழிகாட்டல்களையும் சுகாதார மற்றும் கல்வி அமைச்சு இணைந்து மேற்கொண்டிருக்கின்றன. அதன் அடிப்படையில் அதற்குரிய ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு கல்வி செயற்பாடுகள் வலிமைபோல் யாழ் மாவட்டத்தில் முன்னெடுக்கப்படுகின்றன என்று தெரிவித்தார் என்கிறவாறாகவும் அந்த செய்தி அமையப்பெற்றிருப்பதையும் நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இவை பலம்பெற பத்திரிகையினுடைய முதற் பக்கத்திலே கொரோனா தொடர்பான செய்திகளாக நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. பார்க்கலாம், ஏனைய பத்திரிகைகளில் காணக்கூடிய கொரோனா தொடர்பான செய்திகளை அந்த வகையில் உயிர்நாடு பத்திரிகையினுடைய முதற் பக்கத்திலே நாங்கள் பார்க்கலாம். ஆபத்து கட்டத்தில் இலங்கை சுகாதார அமைச்சு எச்சரிக்கை என்கிறவாறாக ஒரு செய்தி அமையப்பெற்றிருக்கிறது. தமிழ் சிங்கள புத்தாண்டு பண்டிகை காலங்களில் சுகாதார வழிகாட்டுதல்களை பொதுமக்கள் கடைபிடிக்காததன் விளைவாக இலங்கையின் கொரோனா வைரஸ் நிலவை ஆபத்தான கட்டத்தில் இருப்பதாக சுகாதார அமைச்சு எச்சரித்துள்ளது. சுகாதார சேவைகளின் துணை பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் SM ஆர்னோல்ட் நேற்று பிற்பகல் சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் ஊடகவியலாளர் சந்திப்பில் பேசுகையில், புதுவரிடத்தை தொடர்ந்து தொற்றாளர்களின் எண்ணிக்கையில் கணிசமான அதிகரிப்பு காணப்படுகின்றது. அந்த வகையில் சுகாதார உத்தரவுகளை புறக்கணித்து கடந்த 2 வாரங்களில் பொதுமக்கள் அதிக எண்ணிக்கையில் கூடி வந்தனர். அதன் விளைவுகள் தற்போது காணப்படுகின்றன. கொரோனா வைரஸை கட்டுப்படுத்த பல நாடுகள் முயற்சி எடுத்த போதிலும் 2வது மற்றும் 3வது அலை பரவல் அங்கு ஏற்பட்டது. அயல் நாடான இந்தியா ஒரு எடுத்துக்காட்டு. இந்த மாத தொடக்கத்தில் வைரஸை கடுமையாக கட்டுப்படுத்திய போதிலும் இந்தியா அதிக தினசரி வழக்குகளை பதிவு செய்து வருகிறது. இதே போன்ற நிலைமை இலங்கையிலும் ஏற்படலாம். இதே போன்று நிகழாமல் இருக்க பொதுமக்கள் பொறுப்பேற்குமாறு கேட்டுக்கொண்டார். இந்த காலகட்டத்தை ஒரு இடைக்காலகட்டம் என்று அவர் குறிப்பிட்டார். இந்த காலகட்டத்தில் அறிகுறியற்ற தொற்றாளர்கள் சமுதாயத்தில் தொற்றை அதிகரிக்கும். எதிர்காலத்தில் நிகழ்வுகளுக்கு கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட வேண்டும் என்றார் என்கிறவாறாகவும் அந்த செய்தியையும் நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது ஆபத்து கட்டத்தில் இலங்கை சுகாதார அமைச்சு எச்சரிக்கை என்கிறவாறாகவும் அந்த செய்தி அமையப்பெற்றிருக்கிறது. ஏனைய செய்திகளாக நாங்கள் இங்கே பார்க்கின்ற பொழுது, யாழில் 16 பேருக்கு கொரோனா என்கிறவாறாக அமையப்பெற்றிருக்கிறது. சிறைச்சாலைகள் ஐவர் உட்பட யாழில் 16 பேருக்கு கொரோனா என்று உயிர்நாடு பத்திரிகையினுடைய முதற் பக்கத்திலே செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் இந்த செய்தியை ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். தொடர்ச்சியாக நாங்கள் தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தியை பார்க்கலாம். 8 பேரின் தலைகளை வெட்டி புதைத்தவருக்கு விடுதலையா? சபையில் சரத் போன்சேகா கொதிப்பு. 11 மாணவர்களை கண்டித்து பெற்றோரிடம் கப்பம். கொலை செய்து கடலில் போட்டனர். மரண தண்டனை கைது. துமிந்தவுக்கு விடுதலை பரிந்துரை.
குற்றவாளிகளை விடுதலை செய்வது ராணுவ வீரர்களை பாதுகாப்பதா என்கிற வாழ்வான உபதளிப்புகளில் அந்த செய்தி அமைய பெற்றிருப்பதையும் நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மிரசுகள் படுகொலை மற்றும் 11 மாணவர்கள் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவங்களுடன் தொடர்புடைய குற்றவாளிகளை ராணுவ சிப்பாய்கள் அல்லது ராணுவ அதிகாரிகள் என்பதற்காக விடுதலை செய்யப்பட முடியாது என்றும் எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் பீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று வியாழக்கிழமை நடைபெற்ற அரசியல் பழிவாங்கல்கள் தொடர்பிலான ஜனாதிபதி ஆணைக்குழுவின் விசாரணை அறிக்கை மீதான முதலாம் நாள் விவாதத்தில் உரையாற்றும் போதே சரத் பொன்சேகா இவ்வாறு கூறினார். அவர் மேலும் தெரிவிக்கையில், அரசியல் பழிவாங்கல் குறித்து ஆராய ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்டுள்ள ஆணைக்குழு கிறுக்குத்தனமான ஆணைக்குழுவாகும். நீதிமன்றத்தை பலவீனப்படுத்தி சட்டத்தை ஆணைக்குழு கையில் எடுக்கும் விதமாகவே இது அமைந்துள்ளது. இந்த ஆணைக்குழு மூலமாக எதிர்காலத்தில் எடுக்கும் நடவடிக்கைகள் குறித்து இன்று பிரச்சினை எழுகிறது. ஆணைக்குழு அறிக்கைக்கு அமைய நல்லாட்சி அரசாங்கத்தின் அமைச்சர்கள் மற்றும் ஊழல் எதிர்ப்பு ஆணைக்குழுவின் உறுப்பினர்களின் பிரஜா உரிமை பறிக்கப்படும் நிலைமை ஒன்று காணப்படுகிறது. அத்துடன் முன்னைய ஆட்சி காலத்தில் குற்றவாளிகள் என அடையாளம் காணப்பட்ட தற்போது சிறையில் உள்ளவர்கள் மற்றும் குற்றம் சுமத்தப்பட்டவர்களை விடுவிப்பதாகவும், முக்கியமாக முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கரணாகொட மற்றும் அவருடன் நெருக்கமாக செயற்பட்டதாக தசாநாயக்க சுமித் ரணசிங் ஆகியோருக்கு எதிராக குற்றச்சாட்டு ஒன்று உள்ளது. பாடசாலை மாணவர்கள் 11 பேரை கடத்தி அவர்களின் பெற்றோரிடம் கப்பம் கட்ட குற்றச்சாட்டாகும். இதில் தமிழ், சிங்கள, முஸ்லீம் மாணவர்கள் இருந்தனர். இவர்கள் தொடர்பான தகவல்கள் வெளியானதும் அவர்களை கொலை செய்து கடலில் போட்டனர். இவர்களின் பெற்றோரின் நிலைமை தொடர்பாக எண்ணி பாருங்கள். இவ்வாறாக செயற்பட்டவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று கூறுவது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா? இவர்களுக்கு எதிராக சட்டத்தை செயற்படுத்த வேண்டுமே ஒழிய விடுதலை செய்யக்கூடாது. அத்துடன் அவன்கள் நிறுவன தலைவர் சேனாதிபதி போன்றவர்களை விடுதலை செய்யவும் ஆணைக்குழு வலியுறுத்துகிறது. இவர்களை காப்பாற்ற அன்றும் அமது தரப்பில் இருந்த சட்டத்தரணிகள் முன்வந்தனர். அவர் இன்று ஜனாதிபதியுடனும் மோதி கொண்டுள்ளார். அத்துடன் மரண தண்டனை கைதியான துமிந்த சில்வாவை விடுதலை செய்ய கோரியும் இந்த ஆணைக்குழு பரிந்துரைத்துள்ளது. அதேபோல் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் ராணுவத்தில் இருந்த லான்ஸ் கோப்ரலான சுரில் ரத்நாயக் உள்ளிட்ட ராணுவத்தினர் 2000 ஆண்டில் டிசம்பர் மாதத்தில் 8 பேர் மீது தாக்குதல் நடத்தி தலைகளை வெட்டி புதைத்துள்ளனர். அந்த சம்பவத்தின் போது இன்னும் ஒருவர் தாக்குதலுக்கு இலக்காக இருந்ததுடன் அவர் காயத்துடன் தப்பியுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டது. அவர்கள் ராணுவ சிப்பாய் அல்லது ராணுவ அதிகாரிகள் என்பதற்காக அனாவசியமான கொலைகளை செய்தவர்களை விடுதலை செய்ய முடியாது. இந்த விடுதலையை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதேபோல் குற்றவாளிகளை விடுதலை செய்துவிட்டு ராணுவ வீரர்களை பாதுகாத்தோம் என கூறுவது முடியாது என இதனை எவரும் ஏற்றுக்கொள்ளவும் முடியாது என்றார் என்றும் அந்த செய்தி அமைய பெற்றிருப்பதையும் நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. திருக்குறள் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தியாக இந்த செய்தி அமைய பெற்றிருப்பதையும் இங்கே அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக பார்க்கலாம் ஏனைய செய்திகளை. ஏனைய செய்திகளாக நாங்கள் இங்கே உள்ளநாடு பத்திரிகையில் கட்டம் கட்டப்பட்டபடி அந்த நாங்கள் ஏற்கனவே தினக்குரல் பத்திரிகையில் பார்த்த பிரதான தலைப்பு செய்தியை பார்க்கலாம். மிருசுவில் 8 பேரை கழுத்தறுத்து கொண்டவரை விடுவித்தது தவறு பாராளுமன்றில் கூறினார் சரத் பொன்சேகா என்கிறவாறாக அந்த செய்தி அமைய பெற்றிருப்பதையும் நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஏனைய செய்திகளை பார்க்கலாம். மேதின நிகழ்வுகளுக்கு தடை, பின்னணியில் அரசு சூழ்ச்சியா, நிராகரிக்கிறது பொதுஜன பெருமன. அரச கூட்டணிக்குள் ஏற்பட்டுள்ள முருகநிலை காரணமாகவே மேதின நிகழ்வுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன என முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுக்களை அரச கூட்டணியின் தலைமை கட்சியான ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன நிராகரித்துள்ளது. நாட்டில் மீண்டும் கொரோனா வைரஸ் பரவல் அதிகரித்திருப்பதையிட்டு அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. நாட்டில் மீண்டும் கொரோனா தொற்று பரவும் அபாயம் இருப்பதால் இம்முறை மேதின கூட்டங்களை நடாத்துவதற்கு அனுமதி வழங்குவதில்லை என கொரோனா வைரஸ் தடுப்புக்கான தேசிய செயற்பாட்டு மையம் அறிவித்துள்ளது. இந்நிலையில் அரசு தரப்புக்குள் ஏற்பட்டுள்ள மோதலை தடுப்பதற்கும் அரசியல் குழப்பங்களை மறைப்பதற்காகவுமே மேதினத்துக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது என சில எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. கொரோனா இது தொடர்பில் வினவிய போதே பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் வெசில் ராஜபக்ச இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். கொரோனா வைரஸ் தாக்கத்தால் தேர்தல் கூட பிற்போடப்பட்டது. எனவே மேதினம் குறித்து சுகாதார தரப்பினரே முடிவெடுத்துள்ளனர். கட்சியின் அடிப்படையில் மேதின நிகழ்வுகளை நடாத்துவதற்கு நாமும் தயார். ஆனாலும் அரசு என்ற வகையில் பொறுப்புடன் செயற்பட வேண்டும். ஏனெனில் அண்டை நாடான இந்தியாவில் தற்போது வைரஸ் தொற்று வேகமாக பரவி வருகிறது என்றார் என்றும் அந்த செய்தி அமைய பெற்றிருப்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஏனைய செய்திகளாக பார்க்கலாம். தமிழ் இளையோரை போலீசில் இணைப்பதில் அரசு அர்ப்பணிப்பு ஜாலில் கூறினார் அஜித் ரோகண. வடக்கு மாகாணத்தின் போலீஸ் நிலையங்களுக்கு தமிழ் இளைஞர் யுவதிகளை இணைத்துக் கொள்வதற்கு போலீஸ் தலைமையகம் அர்ப்பணிப்புடனான சேவையை எதிர்காலத்தில் வழங்கும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மாதிபர் அஜித் ரோகண தெரிவித்திருக்கிறார். இதன் ஊடாக தமிழ் பேசும் இளைஞர் யுவதிகள் தொடர் போலீஸ் நிலையத்தில் முழுமையான பங்களிப்பை வழங்க
எதிர்காலத்தில் ஒன்றிணைவது காலத்தின் கட்டாயமாகும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். போலீஸ் சேவைக்கான ஆளுநரை அதிகரிப்பது தொடர்பில் ஜாலில் நேற்று இடம்பெற்ற செயலமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதுதான் அவர் இவ்வாறு தெரிவித்தார். சுதந்திரமான ஜனநாயக ரீதியான நாட்டில் இன ஐக்கியத்தையும் சமூக ரீதியான வலுவான கட்டமைப்பை உருவாக்க எதிர்பார்த்துள்ளோம். அத்துடன் கடந்த சில ஆண்டுகளில் 10,000 இளைஞர் யுவதிகளை போலீஸ் சேவையில் இணைத்துக் கொண்டதாகவும் எதிர்வரும் 2023 ஆண்டு காலப்பகுதிக்குள் மேலும் 24,000 பேரை சேவையில் இணைக்க எதிர்பார்த்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். அத்துடன் தமிழ் மொழியில் இணைத்துக் கொள்பவர்கள் விண்ணப்பங்களை சமர்ப்பித்த போது தமது சொந்த மாவட்டங்களிலேயே பணிபுரிய வழி ஏற்படுத்தப்படும் என்றார் என்றும் அந்த செய்தி அமைப்பிட்டிருப்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஏனைய செய்திகளாக நாங்கள் இங்கே பார்க்கின்ற பொழுது இலங்கை வருகிறார் சீன பாதுகாப்பு அமைச்சர் என்கிறவாறாகவும் ஒரு செய்தி. சீனாவின் பாதுகாப்பு அமைச்சர் ஜெனரல் வி பென் 3 உத்தியோகபூர்வ பயணமாக இலங்கைக்கு வருகிறார். எதிர்வரும் 27 இலங்கை வரும் அவர் 29 வரை இலங்கையிலே இருப்பார் என்கிறவாறாகவும் அந்த செய்தி அமைய பெற்றிருப்பதை நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது சீன பாதுகாப்பு அமைச்சர் இலங்கை வருகின்றார் என்கிறவாறாகத்தான் அந்த செய்தியை நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நாட்டில் தங்கியிருப்பார். இதன்போது ஜனாதிபதி பிரதமர் உள்ளிட்ட பலருடன் பேச்சுக்கள் நடாத்த உள்ளார் என்றும் தெரிய வருகிறது. கொழும்பு துறைமுக நகரம் தொடர்பில் நாட்டின் அரசியலில் பெரும் பரபரப்பு நிலவுகிறது. அதே நேரம் சீனாவுக்கு எதிராக நாட்டில் கருத்துக்கள் மேலோங்குகின்றன. இந்த நிலையில் சீனாவுக்கு கொழும்பு துறைமுக நகரத்தை வழங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 20 உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு வழக்கு நடக்கிறது. இந்நிலையில் இவரின் வருகை பெரும் முக்கியத்துவம் வருகிறது. இதனிடையே கடந்த 6 காலப்பகுதியில் சீனாவிலிருந்து இலங்கை வரும் உயர்மட்ட அமைச்சர் இவர் ஆவார். முன்னதாக கடந்த அக்டோபர் மாதம் சீனாவின் மூத்த தலைவரும் வெளியுறவு கொள்கை அதிகாரியுமான ஜாங் ஜிஜி தலைமையிலான இலங்கை குழு இலங்கைக்கு வந்தமையும் குறிப்பிடத்தக்கது என்கிறவாறாகவும் அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது. ஏனைய செய்திகளாக முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றும் யாழ் பல்கலைகளில் இன்று திறப்பு. யாழ் பல்கலைக்கழக வளாகத்தில் மீளவும் அமைக்கப்பட்ட முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றம் இன்று திறந்து வைக்கப்பட உள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக வளாகத்தில் நிர்மாணிக்கப்பட்டிருந்த முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி கடந்த ஜனவரி மாதம் 8 இரவு பல்கலைக்கழக நிர்வாகத்தினரால் உடைக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து மாணவர்கள், தமிழ் உணர்வாளர்கள், அரசியல் தலைவர்கள் கண்டனம் வெளியிட்டதோடு பல்கலைக்கழக மாணவர்கள் உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் குதித்தனர். மாணவர்களின் கடும் அழுத்தத்தை அடுத்து மீண்டும் நினைவு தூபியை அதே இடத்தில் அமைப்பதற்கு பல்கலைக்கழக நிர்வாகம் முன்வந்தது. இதையடுத்து கடந்த ஜனவரி 11 அதிகாலை யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் கலாநிதி எஸ் ஸ்ரீ சத்குணராஜா தலைமையில் அடிக்கல் நாட்டப்பட்டிருந்தது. யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தரின் அனுமதிக்கு அமையே அடிக்கல் நாட்டப்பட்டதைத் தொடர்ந்து மாணவர்களால் நினைவு தூபி கட்டுமானம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றமாக மீள அமைக்கும் பணி நிறைவுக்கு வந்த நிலையில் இன்று காலை திறந்து வைக்கப்படுகின்றது. இன்று காலை 7:30 யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் கலாநிதி எஸ் ஸ்ரீசக்னராசாவினால் திறந்து வைக்க ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் துணைவேந்தருக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டதை அடுத்து யாழ் போதனா வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளார். இருந்த போதிலும் குறித்த நேரத்தில் ஏற்பாடு செய்தவாறு முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றம் இன்று திறந்து வைக்கப்படும் என மாணவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது என்கிறவாறாக அந்த செய்தி அமையப்பெற்றிருக்கிறது. மற்றொரு செய்தி இங்கே அருகே காணப்படுகிறது. துணைவேந்தருக்கு மாரடைப்பு என்கிறவாறாக அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது. யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் சி ஸ்ரீசக்ரராஜா நேற்று ஏற்பட்ட இறுதி அடைப்பு காரணமாக யாழ் போதனா வைத்தியசாலை இறுதிய சிகிச்சை பிரிவிலே சேர்க்கப்பட்டுள்ளார். பல்கலைக்கழக மாணவர்களால் அமைக்கப்பட்ட முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நினைவு தூபியை இன்று காலை 7:30 திறந்து வைக்கிற நிலையில் நேற்று அவர் மாரடைப்பினால் யாழ் போதனா வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டார். அவருக்கு ஏற்பட்ட திடீர் மாரடைப்பு தொடர்பில் இறுதிய குருதி குழாய் மருத்துவ பரிசோதனைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. அது தொடர்பான பரிசோதனையின் பின்பே இறுதிய சத்திர சிகிச்சை அல்லது உரை குழாய் வைப்பது தொடர்பில் முடிவு எடுக்கப்படும் என்று மருத்துவ வல்லுநர்கள் அறிக்கையிட்டுள்ளனர். நீரிழிவு நோய் கட்டுப்பாட்டை கவனிக்காமல் அவர் விட்டதனால் இந்த நிலை ஏற்பட வாய்ப்புள்ளதாக மருத்துவ வல்லுநர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். நேற்று மாலை திடீரென வயிற்று வலி ஏற்படுவதாக தெரிவித்த பேராசிரியர் சி ஸ்ரீசக்ரராஜா இரவு யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். அதன்போதே அவருக்கு இறுதி அடைப்பு ஏற்பட்டமை உறுதிப்படுத்தப்பட்டது. பேராசிரியர் சி ஸ்ரீ சத்குணராசாவின் மருத்துவ சோதனைகள் மற்றும் சிகிச்சைகளை இறுதிய சிகிச்சை வல்லுநர்கள் லக்ஷ்மண் குருபரன் இணைந்து கண்காணித்து வருகின்றனர் என்கிறவாறாகவும் அந்த செய்தி அமையப்பட்டிருக்கிறது. துணைவேந்தருக்கு மாரடைப்பு என்கிறவாறாக அந்த செய்தியை நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ரசாயனத்துடன் வந்த சீன கப்பல் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல். வெளிநாட்டு ராணுவம் இலங்கை வந்து சென்றாலும் இதே நிலையே என்று எள்ளி நகையாடுகிறது எதிர்க்கட்சி என்கிறவாறாக அந்த செய்தி அமையப்பெற்றிருக்கிறது. அணுசக்திக்கு பயன்படுத்தப்படும் ரசாயன பொருட்கள் அடங்கிய கப்பல் இலங்கையின் கடற்பரப்புக்குள்
நுழைந்து துறைமுகத்துக்கு வரும் வரை அதனை யாரும் அறிந்திருக்கவில்லை. இவ்வாறானதொரு கப்பல் வருகை தந்து நாட்டில் குண்டு தாக்குதலை மேற்கொண்டாலும் இதே நிலைமையே காணப்படும். தேசிய பாதுகாப்புக்கு எந்த அளவுக்கு அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளது என்பதற்கு இந்த சம்பவம் சிறந்த உதாரணமாகும் என்று ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மரிக்கார் தெரிவித்துள்ளார். கொழும்பில் எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் நேற்று வியாழக்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அவர் அங்கு மேலும் தெரிவிக்கையில், தேசிய பாதுகாப்பை ஸ்திரப்படுத்துவதாக கூறிய இந்த அரசாங்கம் ஆட்சியை கைப்பற்றியது. ஆனால் அணுசக்திக்கு பயன்படுத்தப்படும் ரசாயன பொருட்கள் அடங்கிய கப்பல் அனுமதியின்றி அம்பாந்தோட்டை துறைமுகத்துக்கு வருகை தந்தது. இந்த கப்பல் இலங்கை கடல் எல்லைக்குள் பிரவேசித்து அம்பாந்தோட்டை துறைமுகத்துக்கு வரும் வரை அதிகாரிகள் உறங்கிக் கொண்டிருந்தார்களா? இவ்வாறானதொரு கப்பல் துறைமுகத்துக்குள் வரும் வரை அதை பற்றி அறியாமல் இருக்கிறோம் என்றால் வெளிநாட்டு ராணுவம் நாட்டுக்கு வந்து சென்றாலும் இதே நிலைமையிலவா ஏற்படும்? அவ்வாறெனில் தேசிய பாதுகாப்புக்கு பாரிய அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது என்பதற்கு சிறந்த உதாரணம் இந்த கப்பல் நாட்டுக்கு வந்து சென்றமே ஆகும் என்றார் என்றும் அந்த செய்தி அமையப்பெற்றிருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. முதியவர்களை அச்சுறுத்தி கொள்ளையிட்ட குழு கைது, யாழ்ப்பாண போலீஸார் அதிரடி என்கிறவாறாக ஒரு செய்தி அமையப்பெற்றிருக்கிறது. முதியவர்கள் வசிக்கும் வீட்டை குறிவைத்து புகுந்து அவர்கள் இவ்வாழ்மனையில் அச்சுறுத்தி கொள்ளையடித்த கும்பலின் பிரதான நபரை யாழ்ப்பாண போலீசார் கைது செய்துள்ளனர். கைதானவரிடமிருந்து 18 பவுன் தகநகைகள், பணம், பால்கள் என்பன கைப்பற்றப்பட்டன. அத்துடன் கொள்ளையிடப்பட்ட நகைகளை வாங்கி விற்பனை செய்த அடவு பிடித்த குற்றங்களுடன் தொடர்புடையவர்கள் என்ற சந்தேகத்தில் 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு போலீசார் முன்னெடுத்த விசாரணை நடவடிக்கையிலேயே இந்த கைது இடம்பெற்றிருக்கிறது. அண்மையில் புனாலே கட்டுவனில் பூசகர் ஒருவரின் சமையலறையின் புகைக்கூண்டு ஊடாக நுழைந்த கொள்ளையர்கள் வாள்களை காட்டி அச்சுறுத்தி நகை மற்றும் பணத்தை கொள்ளையிட்டு தப்பிச் சென்றனர். இந்த கொள்ளை சம்பவத்தில் தவிர கந்தரோடி, நல்லூர், கந்தர்மடம் ஆகிய இடங்களில் முதியவர்களை அச்சுறுத்தி கொள்ளையிட்ட கும்பலின் பிரதான நபரை இவ்வாறு கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவ்வாறு கைதானவர் நல்லூரை சேர்ந்த 22 வயதுடைய இளைஞர் என்று தெரிய வந்துள்ளது. அவரிடமிருந்து நகைகளை வாங்கிய விற்பனை செய்த அடைப்பு வைத்தவர்களும் கைது செய்யப்பட்டனர். சந்தேக நபர்கள் போலீஸ் விசாரணையில் வைக்கப்பட்டுள்ளனர். இவர்களை நீதிமன்றத்தில் முற்படுத்த போலீசார் நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளனர் என்கிறவாறாகவும் அந்த செய்தி அமையப்பட்டிருக்கிறது. இவை ஈழ நாடு பத்திரிகையினுடைய முதற் பக்கத்திலே காணப்படக்கூடிய செய்திகளாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. பார்க்கலாம், உதயன் பத்திரிகையினுடைய முதற் பக்கத்திலே காணப்படக்கூடிய செய்திகளை நாங்கள் ஏற்கனவே பார்த்த பல செய்திகளை இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஏனைய செய்திகளாக, யாழ் அரசு திட்ட பயனாளிகளை ஆய்வு செய்ய உள்ள அதிகாரிகள் என்கிறவாறாக ஒரு செய்தி. யாழ்ப்பாண மாவட்டத்தில் அரசு திட்டங்களுக்கான பயனாளிகள் தெரிவில் அரசியல் தலையீடுகள் காணப்படுகின்றன என்று தொடர்ச்சியாக தெரிவிக்கப்பட்டு வரும் நிலையில் அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. பார்க்கலாம், அரசு திட்ட பயனாளிகள் தெரிவு தொடர்பில் நேரில் ஆராய்வதற்கு அமைச்சு அதிகாரிகள் இன்று யாழ்ப்பாண மாவட்டத்துக்கு வரவுள்ளனர் என தெரிவிக்கப்படுகிறது. மீள்குடியமர்ந்துள்ள மக்களுக்கான வீட்டுத் திட்டத்துக்கு யாழ்ப்பாண மாவட்டத்தில் பயனாளிகள் புலிகள் அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டனர். பயனாளிகளின் பேர் பிரதேச செயலகங்களில் காட்சிப்படுத்தப்பட்டன. முறைப்பாடுகள் தொடர்பில் ஆராயப்பட்டன. இறுதி செய்யப்பட்ட பட்டியல் அமைச்சருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. பயனாளிகள் தெரிவின் உண்மைத்தன்மையை நேரில் ஆராய்வதற்காக அமைச்சு அதிகாரிகள் யாழ்ப்பாணத்துக்கு இன்று தினம் வருகை தர உள்ளனர். பயனாளிகள் தெரிவில் அரசியல் தலையீடுகள் இருக்கின்றன என தொடர்ச்சியாக தெரிவிக்கப்பட்டு வரும் சூழலிலேயே இவ்வாறானதொரு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்கிறவாறாகவும் அந்த செய்தி அமைப்பெற்றிருப்பதையும் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மற்றொரு செய்தி காணப்படுகிறது. மகாவலி அதிகார சபையின் காணி சுவீகரிப்பு ஒத்திவைப்பு என்கிறவாறாக, முல்லைத்தீவு மாவட்டத்தில் மகாவலி அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமானது என்று வர்த்தமானியில் அடையாளப்பட்டிருந்த பிரதேசங்களில் உள்ள 6 கிராம அலுவலர் பிரிவுகளையும் தம்மிடம் ஒப்படைக்குமாறு மகாவலி அபிவிருத்தி அதிகார சபை கோரியிருந்தது. இந்த நடவடிக்கை அரசியல் தலையீடுகளை அடுத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. மகாவலி அபிவிருத்தி அதிகார சபையின் எல் மற்றும் கே வலயங்களினுள் முல்லைத்தீவு மற்றும் கிளிநொச்சி நிர்வாக மாவட்டங்களின் பெரும்பகுதிகள் உள்ளடங்குகின்றன. இவற்றை தமக்குரிய பிரதேசங்களாக அறிவித்து 2007 மகாவலி அபிவிருத்தி அதிகார சபை வர்த்தமானியும் வெளியிட்டிருந்தது. 2014 தற்காலிக ஏற்பாடாக தமக்கு சொந்தமான மேற்படி பகுதிகளில் நிர்வாக நடவடிக்கைகள் மேற்கொள்ளலாம் என்று கரைத்துறைப்பற்று பிரதேச செயலகத்துக்கு அனுமதி கடிதம் வழங்கியிருந்தது. இந்நிலையில் கடந்த 6 மாதங்களுக்கு முன்னர் எல் வலயத்தினுள் அடங்கும் கரைத்துறைப்பற்று பிரதேச செயலகத்தின் கீழான கொக்குளாய் கிழக்கு, கொக்குளாய் மேற்கு, கருநாட்டுக்கேணி, கொக்கு தொடுவாய் மேற்கு, கொக்கு தொடுவாய் மாத்தி, செம்மல் கிழக்கு ஆகிய கிராம அலுவலர் பிரிவுகளையும் தம்மிடம் ஒப்படைக்குமாறு மகாவலி அபிவிருத்தி அதிகார சபை கோரியிருந்தது. இந்நிலையில் பவனியா வடக்கு போகஸ்தவ கிராமத்துக்கு அண்மையில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே வந்திருந்தார். இதன்போது மகாவலி அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமான காணிகளில்
அபிவிருத்திகளை மேற்கொள்வதற்கோ நிர்வாக நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கோ இனிய திணைக்களங்களின் அனுமதிகள் அவையும் தேவையில்லை என்று தெரிவித்திருந்தார். இதையடுத்து கரைத்துறைப்பேட்டை பிரதேச செயலகத்துக்கு மகாவலி அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமான அவர்கள் கோரும் 6 கிராம அலுவலர் பிரிவுகளையும் கையளிக்குமாறு அறிவுறுத்தல் சென்றது. இது தொடர்பில் நாடாளுமன்றத்தில் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சால்ஸ் நிர்மலநாதன், தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் ஆகியோர் உரையாற்றியிருந்தனர். நாடாளுமன்ற உறுப்பினர் சால்ஸ் நிர்மலநாதன் அதிகார சபைக்கு பொறுப்பான அமைச்சர் சமலுடனும் உரையாடியிருந்தார். இதையடுத்து கடந்த காலங்களைப் போன்று இந்த முயற்சி தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது என்கிறவாறாகவும் அந்த செய்தி அமையப்பட்டிருப்பதையும் நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இவை இன்றைய தினம் உதயன் பத்திரிகையினுடைய முதற்பக்கத்திலே காணப்படக்கூடிய செய்திகளாக இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக வலம்பரி பத்திரிகையினுடைய முதற்பக்கத்திலே காணப்படக்கூடிய செய்திகளை பார்க்கலாம். இங்கேயும் நாங்கள் ஏற்கனவே பார்த்த செய்திகளை அதிகளவில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு செய்தி இங்கே வித்தியாசமாக காணப்படுகிறது. கொழும்பு துறைமுக சட்டம் மூலம் அபாயமானது ரணில் என்கிறவராக ஒரு செய்தி. கொழும்பு துறைமுகம் தொடர்பில் தயாரிக்கப்பட்டுள்ள சட்டம் மூலம் மிகவும் அபாயகரமானது என ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்திருக்கிறார். கொழும்பு துறைமுக நகர் தொடர்பில் அரசாங்கம் அனைத்து தரப்பினருடனும் கலந்துரையாடல்களை நடாத்த வேண்டும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். கொழும்பில் நிதி இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. பார்க்கலாம் அந்த செய்தி எவ்வாறு தொடர்ந்து செல்கின்றது என்பது தொடர்பாக, அதாவது ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து தொடர்ச்சியாக செல்வதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கொழும்பில் மத்திய நிலையமன்றம் ஏற்படுத்துவதற்கான யோசனையொன்றை தான் 2016 அமைச்சரவையில் முன்வைத்ததாகவும் அவர் தெரிவித்தார் என்கிறவாறாகவும் அந்த செய்தி அமையப்பட்டிருக்கிறது. அதாவது கொழும்பு துறைமுக சட்டம் மூலம் அபாயமானது ரணில் தெரிவித்த கருத்து காணக்கூடியதாக இருக்கிறது. கொழும்பில் நிதி மத்திய நிலையம் ஒன்றை ஏற்படுத்துவதற்கான யோசனையொன்றை தான் 2016 அமைச்சரவையில் முன்வைத்திருந்ததாகவும் அவர் தெரிவித்தார் என்கிறவாறாகவும் அமையப்பட்டிருக்கிறது. இது வலம்புரி பத்திரிகையினுடைய முதல் பக்கத்திலே காணப்படக்கூடிய செய்திகளாக நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பார்க்கலாம் ஏனைய செய்திகள். இங்கே தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம். தினக்குரல் பத்திரிகையினுடைய முதல் பக்கத்திலே காணப்படக்கூடிய செய்திகள், ஹரனிடம் இன்று சிஐடி விசாரணை என்கிறவாறாக ஒரு செய்தி அமையப்பெற்றிருக்கிறது. உயர்த்திராயிரு தாக்குதல் தொடர்பில் பாராளுமன்றில் நேற்று முன்தினம் முக்கிய தகவல்களை வெளியிட்டு உரையாற்றியிருந்தமை தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர் கரின் பெர்னாண்டோ குற்றப் புலனாய்வு திணைக்களத்துக்கு விசாரணைக்காக அழைக்கப்பட்டுள்ளார். இன்று காலை 10 இவ்வாறு விசாரணைகளுக்காக அழைக்கப்பட்டுள்ள அவர் நேற்று முன்தினம் இடம்பெற்ற பாராளுமன்ற அமர்வில் 2019 உயிர்த்திராயிரு தாக்குதல் தொடர்பில் தெரிவித்த கருத்துக்கள் தொடர்பில் அறிக்கையினை பெற்றுக்கொள்ளவே அழைக்கப்பட்டுள்ளார். இருப்பினும் தற்போது உடல்நலக் குறைவால் தனியார் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் விசாரணைகளுக்கு வேறொரு திகதியை குற்ற புலனாய்வு திணைக்களத்திடம் கோரவுள்ளதாகவும் பாராளுமன்ற உறுப்பினர் ஹரின் பெர்னாண்டோ நேற்று தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது என்கிறவாறாகவும் அந்த செய்தி அமையப்பெற்றிருப்பதையும் நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ராஜபக்சாக்களுக்கு எதிரானவர்களை சிறைச்சாலையில் அடைத்து முடக்க முயற்சி, பாட்டாளி சம்பிக்க ரணுவக்க குற்றச்சாட்டு. ராஜபக்சாக்களுக்கு எதிரான அரசியல்வாதிகளை சிறையில் அடைத்து அவர்களின் செயற்பாடுகளை முடக்குவதற்கு அரசாங்கம் முயற்சிப்பதாகவும் அதன் அடிப்படையிலேயே அரசியல் பழிவாங்கல் குறித்த ஜனாதிபதி ஆணைக்குழுவை உருவாக்கியுள்ளதாகவும் எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் பாட்டாளி சம்பிக்க ரணுவக்க தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று வியாழக்கிழமை நடைபெற்ற அரசியல் பழிவாங்கல்கள் தொடர்பான ஜனாதிபதி ஆணைக்குழுவின் விசாரணை அறிக்கை மீதான முதலாம் நாள் விவாதத்தில் உரையாற்றும் போதுதான் அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். அரசியல் பழிவாங்கல்கள் குறித்து ஜனாதிபதி ஆணைக்குழுக்கு ஊடாக அரசு அதிகாரிகள், பாதுகாப்பு அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகளுக்கு எதிராக இடம்பெற்றதாக கூறப்படும் பழிவாங்கல்களை விசாரிக்க உருவாக்கப்பட்டதாக கூறிக்கொண்டு இந்த துறைகளுடன் தொடர்பில்லாத நபர்களை ஆணைக்குழுவுக்கு அழைத்து விசாரித்து சாட்சியங்களை பெற்றுக்கொண்டு குற்றவாளிகளை நிரபராதிகளாக்கும் நடவடிக்கைகளையும் முன்னெடுத்துள்ளனர். அது மட்டுமல்ல, இந்த ஆணைக்குழு மூலமாக அரசாங்கத்துக்கு சவாலான நபர்களை இலக்கு வைத்து அவர்களை ஒடுக்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றது. எதிர்க்கட்சி சார்பில் துடிப்பாக செயல்படும் உறுப்பினர் ஹரின் பெர்னாண்டோ நேற்று சபையில் ஒரு சம்பவம் இடம்பெற்றது. அதற்காக இன்றைய தினம் அவரை குற்ற புலனாய்வு பிரிவுக்கு அழைத்துள்ளனர். அரசாங்கத்துக்கு எதிராக ராஜபக்ச குடும்பத்துக்கு எதிராகவும் உருவாக்கும் சக்திகளை இலக்கு வைத்து அவர்களை தாக்கும் விதமாக இந்த ஆணைக்குழு உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த ஆணைக்குழு மூலமாக செய்யவிருப்பது என்னவென்றால், அரசியலமைப்புக்கு எதிரான அதிகாரத்தின் மூலமாக தமக்கு தேவையான குற்றவாளிகளை விடுதலை செய்வது மட்டுமல்லாது, தமக்கு அரசியல் ரீதியில் சவால்களை சிறைப்படுத்தி அரசியல் ரீதியில் சவாலானவர்களை சிறைப்படுத்தி அடக்குவதையாகும் என்றார் என்றும் அந்த செய்தி அமையப்பெற்றிருக்கிறது. ராஜபக்சர்களுக்கு எதிரானவர்களை சிறையில் அடைத்து முடக்க முயற்சி, பாட்டாளி சம்பிக்க ரணுவக்க குற்றச்சாட்டு என்கிறவாறாகவும் அந்த செய்தி அமையப்பெற்றிருக்கிறது. ஏனைய செய்திகளாக, கொரோனா தொற்று வேகம் எடுக்கிறது, இளையோருக்கு பாதிப்பு என்கிறவாறாக ஒரு செய்தி.
COVID-19 தொற்றின் பரவல் அதிகரித்திருப்பதற்கான அறிகுறிகள் தென்படுவதாகவும் வைத்தியசாலைகளில் அதிர் தீவிர சிகிச்சை பிரிவுகள் கொள்ளளவு திறனை எட்டியுள்ளதாகவும் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. அதிதீவிர சிகிச்சை பிரிவுகளின் கொள்ளளவுகள் உச்சபட்ச நிலையினை எட்டியுள்ளதாக சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர் தெரிவித்திருக்கிறார். அதாவது முன்னர் கோவிட் தொற்றினால் பாதிக்கப்பட்ட 8000 பேர் அடையாளம் காணப்பட்ட போது 15 முதல் 16 வரையானோர் மட்டுமே அதிதீவிர சிகிச்சை பிரிவில் காணப்பட்டனர். ஆனால் தற்போது 3000 பேர் கோவிட் தொற்றாளர்களாக அடையாளம் காணப்படும் நிலையில் சுமார் 35 பேர் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெறுவதாக தெரிவிக்கப்படுகின்றது என்கிறவாறாகவும் இந்த செய்திகளை நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக அந்த செய்திகள் தொடர்ந்து செல்வதையும் நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பார்க்கலாம் ஏனைய செய்திகளின் முதல் பக்கத்திலே, எல்லை தாண்ட முற்படுகிறது அரசு, சுமந்திரன் கடும் கண்டனம். அரசாங்கம் தனது இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக அரசியல் பழிவாங்கல் ஆணைக்குழுவை அமைத்துள்ளது என்றும் அதற்கு ஏற்றாற்போல் ஆணைக்குழுவுக்கு இல்லாத ஒரு அதிகாரத்தை வழங்கி எல்லை தாண்ட முற்படுவதாகவும் செய்தி தொடர்ந்து செல்கிறது. தாண்டிய எல்லை தாண்டிய செயற்பாடுகளை செய்ய முற்படுகின்றது என்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்திருக்கிறார். பாராளுமன்றத்திலே நேற்று தினம் வியாழக்கிழமை நடைபெற்ற அரசியல் பழிவாங்கல் தொடர்பிலான ஜனாதிபதி ஆணைக்குழுவின் விசாரணை அறிக்கை மீதான முதலாம் நாள் விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், அரசியல் பழிவாங்கல் குறித்து ஆராய நியமிக்கப்பட்ட ஆணைக்குழுவின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் ஏதோ ஒரு விதத்தில் நீதித்துறையினால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் என்பதும், இதன் தலைவர் குறித்து விக்டர் ஐவன் மூலமாக 2 புத்தகங்கள் எழுதப்பட்டுள்ளன என்பதை மட்டும் நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இந்த ஆணைக்குழு அரசு ஊழியர்கள், அரசியல்வாதிகள் மற்றும் பாதுகாப்பு தரப்பினர் மீதான அரசியல் பழிவாங்கல் குறித்து வாக்குமூலம் பெற வேண்டிய நிலையில் அதற்கு அப்பால் சிலரிடம் வாக்குமூலம் பெற்றுள்ளது. இவற்றின் நோக்கம் என்ன என்பது நமக்கு நன்றாகவே தெரியும். அதாவது அரசாங்கம் தனது இருப்பை தக்க வைக்கும் பாதுகாப்பு செயற்பாடாக இந்த ஆணைக்குழுவை அமைத்துள்ளது. அதற்கு ஏற்றாப்புள் ஆணைக்குழுவுக்கும் இல்லாத ஒரு அதிகாரத்தை வழங்கி எல்லை தாண்டிய செயற்பாடுகளை செய்ய முற்படுகின்றனர். இதன் ஊடாக எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் பிரஜா உரிமையை பறிக்கவே முயற்சிக்கின்றனர். இதன் மூலமாக ஜனாதிபதி ஜெயவர்த்தனவை தாண்டிய பழிவாங்கல் செயற்பாடுகளை இந்த ஆட்சியாளர்கள் செய்யவே முயற்சிக்கின்றனர். இந்த ஆணைக்குழு முன்னிலையில் முறையிட்டுள்ள சிவனேசத்துறை சந்திரகாந்தன் என்னும் பிள்ளையான் அடிப்படையற்ற குற்றச்சாட்டுகளை என் மீது முன்வைத்துள்ளார். ஆனால் ஜனாதிபதி ஆணைக்குழு அறிக்கையில் எனது பேரும் இன்னும் 3 போலீஸ் அதிகாரிகள் பேரும் சுட்டிக்காட்டியுள்ள போதிலும் என்ன குற்றம் என கூறப்படவில்லை. எனவேதான் அரசாங்கம் இவ்வாறு வெட்கமில்லாது இந்த பிரேரணியை கொண்டு வந்து விவாதிக்கின்றது என தெரியவில்லை. ஜனாதிபதி ஆணைக்குழு சட்டத்தையும் நீதியையும் மீறிய விதத்தில் செயற்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் என்றும் அந்த செய்தி அமையம் பெற்றிருப்பதையும் நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது கொரோனா தொற்று வேகம், அதாவது மன்னிக்கும் எல்லை தாண்ட முற்படுகிறது அரசு, சுமந்திரன் கடும் கண்டனம் என்கிறவாறாக அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது. ராணுவ தளபதி உத்தரவிட முடியாத மேதின பேரணி நடக்கும் என்கிறவாறாக ஒரு செய்தி அமைய பெற்றிருக்கிறது. இலங்கை இன்னும் மியான்மாரை போல் மாறவில்லை என்பதால் ராணுவ தளபதி உத்தரவுகளை பிறப்பிக்க முடியாது எனவும், திட்டமிட்ட வகையில் சர்வதேச தொழிலாளர் தினத்தில் பேரணிகள் முன்னெடுக்கப்படும் எனவும் இலங்கை ஆசிரியர் சங்கம் தெரிவித்திருக்கிறது. தொழிலாளர்களின் உரிமைகளை நசுக்குவதற்காக அரசாங்கம் முன்னெடுக்கும் நடவடிக்கைகளை இலங்கை ஆசிரியர் சங்கம் கடுமையாக கண்டித்துள்ளது என்கிறவாறாகவும் அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவ்வாறு சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மே தினம் தொழிலாளர்களை நினைவுகூறும் ஒரு நாள் என்பதால் எந்த ஒரு பிரிவினரும் பேரணியை நடத்துவதை தடுக்க முடியாது. பேரணிகளை முன்னெடுப்பது தொழிற்சங்கங்களின் உரிமையாகும். மே தின கொண்டாட்டங்களை நடாத்துவதற்கான மைதானங்களையும் வசதிகளையும் ஏற்கனவே முன்பதிவு செய்துள்ளதால் திட்டமிட்டபடி மே தின பேரணிகள் இடம்பெறும். உட்கட்சி பிரச்சனைகள் காரணமாக மே தினத்தை நடாத்துவதற்கு அரசாங்கம் சிரமங்களை எதிர்கொண்டுள்ளது. இதனால் வேறொருவரும் பேரணிகளை நடாத்துவதை தவிர்க்க இவ்வாறான நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளது. இலங்கை இன்னும் மியான்மராக மாறவில்லை. எனவே ராணுவ தலைவர்களை உத்தரவுகளை பிறப்பிக்க முடியாது என்பதுடன் பேரணிகள் இடம்பெறுவதையும் தடுக்க முடியாது எனவும் அவர் மேலும் தெரிவித்தார் என்கிறவாறாகவும் அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது. இவை இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகையினுடைய முதற் பக்கத்திலே காணப்படக்கூடிய செய்திகளாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பார்க்கலாம் ஏனைய செய்திகளாக அந்த வகையில் உட்பக்கத்திலே காணப்படக்கூடிய செய்திகள் சிலவற்றையும் பார்க்கலாம். ஹிட்லர் ஒரே இரவில் செய்ததை இந்த அரசு ஒரே அறிக்கையில் செய்ய முயற்சிக்கிறது. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் என்றவாறாக ஒரு செய்தி அமைய பெற்றிருக்கிறது. அரசியல் பழிவாங்கல் ஆணைக்குழுவின் ஊடாக ஜனநாயகவாதிகளான சம்பந்தன், சுமந்திரன், ஹக்கீம் போன்றோரின் பிரஜா உரிமையை இல்லாமல் செய்து நாட்டில் மீண்டும் பிரபாகரன் மற்றும் சஹரான் போன்றோரை உருவாக்கவா அரசாங்கம் முயற்சிக்கின்றது என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் சபையிலே கேள்வி எழுப்பியிருக்கிறார்.
பாராளுமன்றத்தில் நேற்று வியாழக்கிழமை நடைபெற்ற அரசியல் பிளவாங்கல்கள் தொடர்பிலான ஜனாதிபதி ஆணைக்குழுவின் விசாரணை அறிக்கை மீதான முதலாம் நாள் விவாதத்தில் உரையாற்றும் போதே சஜித் பிரேமதாச இவ்வாறு கேள்வி எழுப்பியிருக்கிறார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், ஹிட்லர் ஒரே இரவில் தனது அரசியல் எதிரிகளை அழிக்க நடவடிக்கை எடுத்திருந்தார். அரசியல் பழிவாங்கல் குழுவின் ஊடாக அதனையே செய்ய முயற்சிக்கின்றது. அரசியல் எதிரிகளை இல்லாமல் செய்யவே இந்த அரசாங்கம் சூழ்ச்சிகளை செய்கின்றது என்பது தெளிவாகிறது. அன்று ஹிட்லர் ஒரே இரவில் செய்ததை இந்த அரசாங்கம் ஒரே அறிக்கையில் செய்ய முயற்சிக்கின்றது. அரசியல் பழிவாங்கல் ஆணைக்குழுவின் பேரானது அரசியல் எதிரிகளை அழிக்கும் ஆணைக்குழு ஒன்றே வந்திருக்க வேண்டும். அரசாங்கம் எதிர்க்கட்சியினரின் பிரஜா உரிமையை இல்லாமல் செய்ய முயற்சிப்பது நாட்டுக்கு நல்லதல்ல. இந்த விடயம் தொடர்பாக கூறும்போது அனிருகுமார் திசாநாயக்க போன்று மாற்றுக் கொள்கையுடையவர்களின் தலைவர்களின் பிரஜா உரிமையை இல்லாமல் செய்வது ஜனநாயகத்தின் மீதான தாக்குதலாகும். அத்துடன் சம்பந்தன் என்பவர் தமிழ் மக்களின் ஜனநாயகத்தின் முக்கிய நபர் ஆவார். அவரின் பிரஜா உரிமையை பறித்து வடக்கிற்கு கொடுக்கும் செய்தி என்ன? சம்பந்தனின் பிரஜா உரிமையை ரத்து செய்து ஜனநாயக முறை சரியில்லை, மீண்டும் ஆயுதத்தை தூக்குங்கள் என்றால் கூறப்போகின்றீர்கள். மேலும் பிரபாகரன் போன்றோரை உருவாக்கவா முயற்சி செய்கின்றீர்கள். அத்துடன் சுமந்திரன் இப்போதும் பல்வேறு அடிப்படைவாத குழுக்கள் மற்றும் வெளிநாடுகளில் உள்ள விடுதலை புலி பிரதிநிதிகளின் அச்சுறுத்தலுக்குள்ளான ஒருவரே. அவர் ஒன்றிணைந்த இலங்கையை விரும்பும் நபராக இருக்கின்றார். இவ்வாறான ஒருவரின் பிரஜா உரிமையை இல்லாமல் செய்து அரசாங்கம் என்ன செய்ய போகின்றது? அதே போன்று ராகுல் காந்தி, இவர் முஸ்லிம் மக்களின் ஜனநாயக தலைவர். அடிப்படைவாதத்துக்கு எதிராக ஜனநாயக முஸ்லிம் தலைவர்களை பலப்படுத்த வேண்டும். இவர்கள் நடுநிலை நிலைப்பாட்டி கொண்டவர்கள். இவர்களின் பிரஜா உரிமையை இல்லாமல் செய்து இன்னும் சஹரான்களை உருவாக்க முயற்சிக்கின்றீர்கள் என்று கேட்கின்றேன். அத்துடன் ரணில் விக்ரமசிங்கே பல தடவைகள் நாட்டின் பிரதமராக இருந்துள்ளார். அவரின் பிரஜா உரிமையை என்ன காரணத்துக்காக நீங்கள் நீக்க வேண்டும் என்று கேட்கின்றேன் என்றும் அந்த செய்தி அமைய பெற்றிருப்பதையும் நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது ஹிட்லர் ஒரே இரவில் செய்ததை இந்த அரசு ஒரே அறிக்கையில் செய்ய முயற்சி எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச என்கிறவாறாக அந்த செய்தியும் உட்பக்கத்திலே காணக்கூடியதாக இருக்கிறது. தினக்குரல் பத்திரிகையினுடைய உட்பக்கத்திலே தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்கலாம். ஈழநாடு பத்திரிகையினுடைய உட்பக்கத்திலே காணப்படக்கூடிய செய்திகளை பார்க்கலாம். அந்த வகையில் உடற்பயிற்சி நிலையங்களை நடத்த அனுமதி பத்திரம் அத்தியாவசியம் அமைச்சர் நாமல் தெரிவிப்பு என்கிறவாறாக ஒரு செய்தி அமையப்பெற்றிருக்கிறது. விளையாட்டு அரங்கு உடற்பயிற்சி மத்திய நிலையங்களை பதிவு செய்வதற்கும் நடத்துவதற்கும் அனுமதி பத்திரத்தை வழங்குவது அத்தியாவசியமாகும் என்று விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்சே தெரிவித்துள்ளார். இதுவரையில் இந்த மத்திய நிலையங்களை ஆரம்பித்து நடத்துவது தொடர்பில் அரசாங்கத்தால் எந்தவித வழிகாட்டல்களும் அறிவிக்கப்படவில்லை என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். சௌபாக்கியா தொலைநோக்கு தேசிய கொள்கையின் கீழ் ஆரோக்கியமான இளைஞர் சமூகத்தை உருவாக்குவதே இதன் அடிப்படை நோக்கமாகும் என்றும் இதனை புதிய தொழில்துறையாக அடையாளம் காண முடியும் என்றும் அமைச்சர் கூறினார். இளம் சமூகத்தினருக்கு தொழில் வாய்ப்புகளை வழங்க இதன் மூலம் முடியும் என்றும் அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். எதற்கமைய விளையாட்டுத்துறை சட்ட விதிகள் தொடர்பில் கவனம் செலுத்தி விளையாட்டரங்கு மற்றும் உடற்பயிற்சி மத்திய நிலையங்களுக்கான ஆலோசனைகள் வழிகாட்டி துரிதமாக தயாரிக்கப்பட வேண்டும் என்றும் அமைச்சர் கூறியிருக்கிறார். பயனாளிகளுக்கு தேவையான வசதிகளின் கீழ் முறையான சேவையை வழங்குதல், அளவு மற்றும் வழங்கப்படும் கால இலைக்குள் அதனை பயன்படுத்தக்கூடிய வகையில் ஆகக்கூடியவர்களை அடிப்படையாக கொண்டு விளையாட்டு அரங்கு உடற்பயிற்சி மத்திய நிலையம் பொருட்கள் உலக விளையாட்டு அரங்கு மற்றும் உடற்பயிற்சி மத்திய நிலையம் மற்றும் திறந்தவெளி விளையாட்டு அரங்கு தொடர்பில் தனித்தனியான ரீதியில் கவனத்தில் கொள்ளுதல் இதன்குள் இடம்பெறும். தனியாக பயிற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய மற்றும் பயிற்சிவிப்பாளர்களின் ஒத்துழைப்பை வழங்கும் வகையில் மத்திய நிலையங்கள் தொடர்பாகவும் தனித்தனியான ரீதியில் கவனத்தில் கொள்ளுதல் என்ற விடயங்களை ஒழுங்குறுத்தப்பட வேண்டும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். கொரோனா வைரஸ் பரவலை தவிர்ப்பதற்காக சுகாதார அமைச்சால் வெளியிடப்பட்டுள்ள ஆலோசனைக்கு அமைவாக இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் விளையாட்டுத்துறை அமைச்சர் சம்பந்தப்பட்ட தரப்பினரிடம் கேட்டுக் கொண்டுள்ளார் என்கிறவாறாகவும் அந்த செய்தி அமையப்பெற்றிருக்கிறது. தொடர்ச்சியாக நாங்கள் ஈழநாடு பத்திரிகையினுடைய பிரதான ஆசிரியர் தலையங்கம் எவ்வாறு இருக்கின்றது என்பதை நாங்கள் இங்கே பார்க்கலாம். ஈழநாடு பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கம் என்று எவ்வாறு வெளியிடப்பட்டிருக்கின்றது என்று மாகாண சபைக்கான டெலோவின் அழைப்பு என்ற தலைப்புடலில் தான் இன்று ஈழநாடு பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கம் காணப்படுவதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பங்காளி கட்சிகளில் ஒன்றான தமிழீழ விடுதலை இயக்கம் மாகாண சபையை பாதுகாப்பதற்கு அனைத்து கட்சிகளும் ஒன்றுபட வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருக்கிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் ஒரு கட்சி வெளிப்படையாக மாகாண சபையை பாதுகாப்பதற்கு அணிதிரளுமாறு அழைப்பு விடுத்திருப்பது இதுவே முதல் தடவையாகும். ஏனெனில் 2009 பின்னர் இடம்பெற்ற எந்தவொரு தேர்தல்களின் போதும் மாகாண சபையை அரசியல் தீர்வுக்கான அடிப்படையாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர்கள் எவருமே குறிப்பிட்டதில்லை. 2009 முன்னரான நிலைமை வேறு. இவ்வாறானதொரு பின்புலத்தில் தான் டெலோ மேற்படி அழைப்பை விடுத்திருக்கிறது. இவ்வாறானதொரு அழைப்பை கோர வேண்டிய அளவுக்கு அரசியல் சூழ்நிலையில் மாறியிருக்கின்றது.
இதற்கு பின்னால் இரண்டு காரணங்கள் உண்டு. ஒன்று, 13வது திருத்த சட்டம் இந்தியாவின் நேரடி தலையீட்டின் விளைவாக வந்து உண்டாக இருப்பது. அடுத்தது, இந்தியாவில் மாநிலங்களுக்காக பகிரப்பட்டிருக்கும் அதிகார பகிர்வு முறைமைக்கு ஒப்பானதாக இருப்பது. ஏனெனில் இலங்கையின் வாகன சபை முறைமை என்பது இந்திய அரசியல் சாசனத்தில் இந்தியாவில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும் அதிகார பகிர்வு முறைமைக்கு ஒப்பானது. உண்மையில் அதன் பிரதிதான் இலங்கையின் மாகாண சபை முறைமை. எனவே இந்தியா இதனை தாண்டி ஒருபோதும் பயணிக்காது. அவ்வாறு தாண்டி செல்வதானால் அது இலங்கையில் சிங்கள பெரும்பான்மையின் இணக்கப்பாட்டுடன் தான் இடம்பெற முடியும். ஆனால் அவ்வாறானதொரு இணக்கப்பாட்டை எட்டுவதில் இதுவரையில் இலங்கை தீவை மாறி மாறி ஆட்சி செய்த அரசாங்கங்கள் எவையுமே வெற்றி பெறவில்லை. இவ்வாறானதொரு சூழலில் தான் மாகாண சபை ஒன்றே தமிழர்களுக்கு முன்னால் இருக்கிறது. அண்மை காலத்தில் பெரிதொரு மாற்றமும் ஏற்பட்டிருக்கிறது. அதாவது, இதுவரையில் பிராந்திய சக்தியான இந்தியாவினால் மட்டும் வலியுறுத்தப்பட்டு வந்த விடயம் தற்போது சர்வதேச அரங்குகளும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விடயமாக மாறியிருக்கிறது. ஐநா மனிதர்மைகள் பேரவையினால் நிறைவேற்றப்பட்டிருக்கும் தீர்மானங்களிலும் 13வது திருத்தச் சட்டமே அரசியல் தீர்வின் அடிப்படையாக வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது. இதன் மூலம் அரசியல் தீர்வுக்கான அடிப்படையாக 13வது திருத்தச் சட்டமே அதிபாரமாக இனம் காணப்பட்டிருக்கிறது. இதன் பின்னரும் 13 ஒன்றுமில்லை, 13 கடந்து செல்லப் போகின்றோம் என்று கூறிக்கொண்டிருப்பதானது தமிழ் மக்களை ஏமாற்றும் செயலாகவே அமையும். இந்த பின்புலத்தை நோக்கினால் டெலோவின் அழைப்பு காலப்பொருத்தம் கருதிய ஒன்றுதான். இதனை அனைத்து கட்சிகளும் ஏற்றுக்கொண்டு ஓரணியில் பயணிப்பதே தமிழ் மக்களுக்கு நன்மையான ஒன்றாக இருக்க முடியும். மாகாண சபையையும் தாண்டி அரசியல் அதிகாரத்தை பெற முடிந்தால் அது நல்லது. ஆனால் அது எப்போது நிகழும் என்பதை எவரும் அறியார். ஏனெனில் அது தமிழர்களின் கெட்டித்தனத்தால் பலத்தால் நிகழக்கூடிய ஒன்றல்ல என்கிறவாறாகவும் ஈழநாடு பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கம் அமைய பெற்றிருப்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இவை இன்று தினம் மம்பசம் கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய பத்திரிகைகளில் காணப்படக்கூடிய செய்திகளாக காணப்படுகின்றன. இத்துடன் பத்திரிகைகள் ஒரு பார்வையும் நிறைவு வருகிறது. தொடர்ச்சியாக டான்ஸ் செய்திகளோடு இணைந்திருங்கள்.